ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அஸ்வின். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, எப்படி ஒரு போரிங் பர்சனாக இல்லாமல் இருக்கிறது அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிடுறேன், இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன போரிங் அண்ட் லேசி பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் வந்து ஹாப்பியாக தான் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஆனது இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஹாப்பியாக தான் இருக்கீங்க, பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து சில ஆசைகள் இருக்குது, எல்லோரும் உங்களை மதிக்கணும், எல்லோரும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சில ஆசைகள் இருக்குது அப்படின்னா சில குவாலிட்டிஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இல்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். பொதுவாக நம்ம லைஃப்பில் சில பேர் பார்த்தோன்னா நிறைய பேர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து கொடுப்பாங்க அதிகமாக. இது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து லைஃப்பில் வந்து தைரியமாக ரொம்ப போல்டாக வந்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கவிதை எழுதுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது பேசுகிறதா இருக்கட்டும், இது அவங்க எங்கே சொன்னாலும் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்லேருந்து பேசினாலும் பேசுவாங்க, ஒரு பாட்டு பாடுறதுனாலும் எங்கேனாலும் பாடுவாங்க. ஸோ எதாவது எழுதுனா கூட தாராளமாக எழுதுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து பிடிச்ச விஷயத்த ரொம்ப தைரியமாக பண்ணுறதுனாலவே வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச பர்சனாகவும் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாகவும் தெரிவாங்க. இப்போ இதுவே வந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பர்சனாக காமிக்கணும், இல்லை ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வந்து ரொம்ப டேலண்டடான பர்சன் காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயம் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத டாப்பிக்கே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, இல்லை அவங்களுக்கு வராத விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்காக பண்ணி காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகலாம், மேபி ஓகேன்னு ஃபீல் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இவன் என்ன பண்ணுறான், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க மற்றவங்களுக்காக. அடுத்த செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா எப்போ கேட்டாலுமே வந்து அவங்க வந்து நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் சில டூ டூ திங்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இதனாலவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளி போகிறதுனாலவே வந்து அந்த விஷயம் வந்து பண்ண முடியாமல் போயிடும். இப்போ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இதுவே ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு பர்சனுக்கும் நீங்கள் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பர்சன் 20 இயர்ஸ் பர்சனுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் போகணும் அவ்வளோதான் இருக்கும். இதுவே ஒரு 30 இயர்ஸ்னால் அவங்க வந்து ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், சொந்தமாக வீடு இருக்கணும், லைஃப்பில் அடுத்தது கல்யாணமோ இல்லை அடுத்தடுத்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு நீ வந்து உன்னோட ட்ரீம் உன்னோட கோலை நோக்கி ஏன் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணலாம், பட் ஆனால் அது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் எது பண்ணுறதா அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போக போக லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் பர்சன்ஸை பற்றி பேசுகிறேன். இந்த நான் சொன்ன அந்த முக்கியமான பர்சன், அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், அவங்க வந்து லைஃப்பில் அவங்களுக்கே தெரியாமல் சில குட் குவாலிட்டிஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. லைக் இதை வந்து அவங்க வந்து புக்ஸ் மூலியமாகவோ இல்லை ஏதோ படித்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக பை நேச்சராகவும் வந்திருக்கலாம், இல்லை மற்றவங்களை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து அந்த முக்கியமான நாலு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் பேசுவேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளோட மட்டும் பழக மாட்டாங்க, மல்டிபிள் பீப்புள்ஸ் மல்டிபிள் ஏஜ் கேட்டகரி பீப்புளோட பழகுவாங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களால வந்து ஒரு 6 வயசு குழந்த கூடயும் பேச முடியும், ஒரு 6 வயசு பாட்டி தாத்தா அவங்களோடய ஜாலியாக பேச முடியும். ஸோ இப்போ நம்ம காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து யார் முன்னாடி நல்லா வாழணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக அவங்கள காமிச்சிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேபி உங்கள் ஏஜ் கேட்டகரி இல்லை உங்களை விட ஒரு 5 வயசு 10 வயசு கம்மியோ அதிகமோ இது மாதிரி தான் யோசிப்போம். ஸோ அதை தாண்டி நம்ம யோசிக்க மாட்டோம் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் 60 இயர்ஸ், நம்மளும் அந்த ஏஜ் வந்து கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக வரதான் போகும். பட் இருந்தாலுமே வந்து நம்ம அதை பற்றி இப்போ கவலைப்பட மாட்டோம், அந்த பீப்பிளை பற்றியும் யோசிக்க மாட்டோம். பட் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் நான் சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மல்டிப்புள் பீப்புளோட பேசுவாங்க, பழகுவாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அவங்க வாழ்க்கையை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களோட வே ஆஃப் தாட்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வே ஆஃப் திங்கிங்கும் மாறும், இந்த விட்டு கொடுக்குற தன்மை அதிகமாகும். ஸோ இவ்வளோதான் லைஃப் அப்படின்னு சொல்லி சில விஷயத்த வந்து ரொம்ப ஈஸியாகவும் நம்ம எடுத்துப்போம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து வே ஆஃப் திங்கிங் வந்து ரொம்பவே மாறும். ஸோ நீங்கள் மல்டிபிள் பீப்புளோட பழகும்போது பேசும்போது ஸோ இந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ இது உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து நம்ம எவ்வளோ பேர் வந்து வீட்டில் ரிலேஷன்ஸ் யாராவது வந்தால் நம்ம உட்காந்து பேசுகிறோம், இல்லை வெளியே யாராவது பார்த்தா அவங்கள பேசுகிறோம், நம்ம மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிட்டு தான் போவோம் ரைட்டாக. ஸோ அது மாதிரி பண்ணாமல் இதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் கொடுங்க. ஸோ செகண்ட் குவாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் லிசனிங் ஸ்கில் அண்ட் அப்சர்விங் ஸ்கில்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லைக் இவங்க வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க, அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை.
அப்படி பேசினாதான் உங்களை வந்து இம்பார்ட்டண்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை. நீங்கள் எப்போ ஒரு இடத்த வந்து அமைதியாக மற்றவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை காது கொடுத்து கேட்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் லெவல் அதிகமாக தான் இருக்கும். இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம பேச வந்து மற்றவங்க பேசணும் கேட்கணும்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதேமாரி அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது என்னென்னா, நம்ம ரொம்ப அதிகமாக பேசுகிறதுனாலே வந்து சில சமயம் வந்து ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து இவன் என்ன ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, அப்படி பேசும்போது நம்ம எதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா, ஓகே நம்ம என்னதான் இவனை பெரிய ஆளுன்னு நினச்சாலும் இவங்களும் வந்து சில விஷயத்துல தப்பு பண்ணதான் செய்வாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து எடை போட ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எங்கே தேவையோ அங்கே மட்டும் பேசுங்க, மிச்ச இடத்துல வந்து அதிகமாக அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. ஸோ அடுத்த மூணாவது குவாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து க்யூரியஸாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாகவும் இருக்கணும். இப்போ நான் க்யூரியஸ்னு எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ புதுசாக ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம அது எதுக்கு நம்மளுக்கு அதை பற்றி தெரிஞ்சு என்னாக போகுதுன்னு நம்ம வந்து ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் அது என்னென்ன ஒரு ஹை லெவலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஹை லெவலில் ஒரு மேலோட்டமாக தான் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி எங்கேயாவது பேசும்போது நம்ம வந்து பிளாங்காக நிற்காமல் அட்லீஸ்ட் இது என்ன ஏதாவது தெரியும், என்ன பேச வராங்கனாலும் நமக்கு புரியும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து தெரியல அப்படின்னு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் அது எதுக்கு அது என்னதாவது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓப்பன் மைண்டட் பர்சனாகவும் இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்கும், அது ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து வேற மாதிரி பேசும்போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் அப்படியே எக்ஸ்போஷர் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே அவங்க ஏன் அப்படி யோசிக்கிறாங்க, அவங்க ஏன் அப்படி சொல்ல வராங்க அப்படின்னு அவங்க இடத்துல வந்து சில சமயம் நம்ம யோசிக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், மற்றவங்க கருத்துக்களோ மற்றவங்க ஃபீட்பேக்கோ வந்து நம்ம ஏற்றுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அதை நம்ம எடுத்துக்கோமா இல்லையானு தனிப்பட்ட விருப்பம், பட் அட்லீஸ்ட் கேட்கவாத செய்யணும். கேட்காம அவங்க சொல்ல வரதை நான் கேட்க கூட மாட்டேன், நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு வந்து அந்த பாயிண்ட்டில் எப்பவுமே நிற்காதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் கொஞ்சமாக நம்மளுக்கு ஹியூமர் சென்ஸ்னு ஒன்று வேணும். நான் ஹியூமர் சென்ஸ்ன்னு எப்படி சொல்கிறேன்னா, நம்ம நம்மளையும் தாழ்த்திக்கூடாது, மற்றவங்களையும் ரொம்ப தாழ்த்தியும் பேசக்கூடாது. அந்த லெவலில் ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கணும். அதே நேரத்தில் ஹியூமர் சென்ஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அது எங்கே எப்போ பண்ணணும்னு இருக்கணும். இப்போ எல்லாம் சோகமாக இருக்கும்போது நீங்கள் போய் ஹியூமர் சென்ஸ் பண்ணுறேன்னு ஒன்று பண்ணி உங்களுக்கு வந்து நீங்களே வந்து கெட்ட பேர் வாங்கிக்கூடாது. ஸோ அந்த ஹியூமர் சென்ஸ்னு வந்து அதுக்கும் வந்து இடம் பொருள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அது வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து அதுக்காக தனியாக கிளாஸ் போகணுமா அதுக்கு கோர்ஸ் போகணுமான்னு கேட்டிங்களா அப்படிலாம் இல்லை. நீங்கள் எப்போ நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு அந்த மூணு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ, லைக் மல்டிபிள் பீப்புளோட பேசுகிறது, கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கிறது, மற்றவங்க கருத்துக்களும் கேட்குறது, அதுக்கப்புறம் இந்த நீங்கள் ஃபஸ்ட் அந்த மூணு விஷயத்த நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஹியூமர் சென்ஸ் அதெல்லாம் வந்து போக போக வந்துடும். ஸோ இதுதான், நீங்கள் வந்து யாரை இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த குவாலிட்டிஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனாக ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு நீ சொன்னது எதுவுமே பிடிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு உங்களோட வே ஆஃப் தாட்ஸில் இதெல்லாம் பண்ணால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக இருக்கலாம், இல்லை நான் ஏன் அப்படி இருக்கணும்னு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பை.